தமிழகத்தில் கோவில்கள் இடிக்கப்படும் அவலம் மக்களின் மனதில் அரசின் மீது அவநம்பிக்கையும் வெறுப்பும் ஏற்படுத்தும். தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மடாதிபதிகள் மற்றும் இந்து முன்னணியின் மாநில தலைவர் ஆகியோர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அந்த அறிக்கையில் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் பல்வேறு இந்துக்களின் கோவில்களை இடித்து வருவது கண்டனத்துக்குரியது. கோவையில் முத்தனன் குளம் அருகில் 3 கோவில்களை மாநகராட்சி இடித்துள்ளது. இந்துக்களில் மனதில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கோவில்களில் ஒரு கோவில் 100 ஆண்டுகளுக்கு பழமையானதும் மற்றொரு கோவில் 125 ஆண்டு பழமையானதும் ஆகும். ஆற்றங்கரையிலும் குளக்கரையிலும் காலம் காலமாக கோவில்கள் உள்ளது. ஆற்றில் குளித்துவிட்டு கோவில்களில் வழிபாடு செய்வது இந்துக்களின் மரபு. இந்த பழமையான கோவில்களை ஆக்கிரமிப்பு என்று எப்படி கருதலாம்? ஒரு தனிநபர் குளக்கரையில் கட்டிடம் கட்டினால் அது ஆக்கிரமிப்பு, அதை இடிப்பது தவறில்லை. ஒரு சமுதாயமே வழிபாடு நடத்தும் கோவில்களை ஆக்கிரமிப்பு என்று சொல்வதில் எந்தவித நியாயம்? கோவில் ஆக்கிரமிப்பு பட்டியலில் வரக்கூடாது. கோவில்கள் காரணமாக ஏதாவது இடையூறு இருந்தால் தமிழகத்தில் உள்ள பாரம்பரிய பெருமை மிக்க மடாதிபதிகள் ஆதீனங்களின் கருத்துக்களை கேட்டு அவர்களின் வழிகாட்டுதல் படி மாற்று இடங்கள் கொடுக்கலாம். அவ்வாறு கொடுக்கப்படும் மாற்று இடங்களில் ஆகம விதிகளின் படி பாலாலயம் செய்து அதன் பிறகு சம்பந்தப்பட்ட கோவில் நிர்வாகத்தினர் கோவில் இடத்தை அரசிடம் ஒப்படைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவதுதான் சிறந்த வழி. ஆனால் அரசு அதிகாரிகள் இதை கடைபிடிப்பதில்லை. இந்து கோவில்களை மட்டுமே எவ்வித கவலையுமின்றி எடுப்பார் கைப்பிள்ளை போல் கையாளுகிறார்கள். பிற மதத்தினரின் வழிபாட்டு தலங்கள் பல்வேறு இடங்களில் அரசுக்கு சொந்தமான இடங்களிலும் பொது இடங்களிலும் உள்ளன. ஆனால் அரசு அதிகாரிகள் அதை கண்டுகொள்வதில்லை. ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பும் வைப்பது போல் உள்ளது. குறிப்பாக கடந்த 1993 நாடாளுமன்றத்தில் மத வழிபாட்டு தலம் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இதில் 1947 ஆண்டு சுதந்திரம் பெற்ற சமயத்தில் எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் இருந்தனவோ அவைகள் அதே நிலையில் இருக்கலாம், வழிபாடுகள் தொடரலாம் என்றும் அதை எந்த காரணத்தை கொண்டும் யாரும் அரசும் கூட இடிக்கக்கூடாது என்று அந்த சட்டம் சொல்கின்றது. ஆனால் இந்த மாநகராட்சி அதிகாரிகள் அந்த சட்டத்தை மீறி உள்ளார்கள். தமிழக அரசு இந்த அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்துக்கள் தங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தங்களுடைய சுக துக்கம் நிகழ்வுகள் அனைத்தையும் கோவில்களை மையப்படுத்தி வைத்துள்ளார்கள். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பெரியவர்கள் சொல். ஆனால் தற்போது நடைபெற்று வருகின்ற சம்பவங்கள் மிகவும் வேதனைக்குரியது. இந்த சம்பவங்களால் உலகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு கோவில்களை இடிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கோவை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு கோவில்கள் இடிப்பதற்காக இந்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளார்கள் என்றும் தகவல்கள் வருகின்றன. அதை எதிர்த்து மக்கள் போராடி வருகின்றனர். உதாரணமாக சென்னை பேசின் பிரிட்ஜ் ரயில் நிலையம் செல்லும் வழியில் உள்ள 300 ஆண்டுகள் பழமையான பூமாரியம்மன் கோவில், மதுரை மாவட்டம் இளந்தியேந்தல் பகுதியில் உள்ள 200 வருட பழமையான காவல் தெய்வமான வாழவந்தால் கோவில் என இப்படி பல கோவில்களை இடிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். இது போன்ற பழமையான கோவில்கள் தொடர்ந்து இடிக்கப்பட்டால் அரசின் மீது மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படும். ஆகவே தமிழக அரசு இத்திட்டங்களை உடனடியாக கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.